ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஷர்மிலன் விபோகன். ஸோ நிறைய பேர் வந்து கேட்டுட்ருக்கீங்க ப்ரோ, இந்த சிஸ்டம் அசோசியேட் ரோலாக என்ன ப்ரோ, சப்போர்ட் ரோலா, ஐடி ரோலா, இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் வந்து நிறைய பேருக்கு இருக்குது. இந்த வீடியோவில் ஆப்ரேஷன் எக்ஸிக்யூட்டிவ் விசஸ் சிஸ்டம் அசோசியேட் இதுதான் வந்து பார்க்க போகிறோம். ஏன்னா ஒரு காலத்தில் ஆப்ரேஷன் எக்ஸிக்யூட்டிவ் ரோல் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. ஸோ நான் ஜாயின் பண்ணும்போதே அது வந்து ஐடி ரோலா, சப்போர்ட் ரோலான்னு தெரியாமல் இருந்தேன். அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஐடியா கிடச்சிச்சு. நான் ஜாயின் பண்ணதுக்கு முன்னாடி நிறைய இடத்துல சர்ச் பண்ணேன், கோரா, யூடியூப் எல்லாத்தையும் பார்த்தேன், ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கல. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் ஓகே இப்படி தான் இருக்கும் போல் அப்படின்னு ஒரு ஐடியா கிடச்சிச்சு. ஸோ அதுதான் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். சிஸ்டம் அசோசியேட் ரோல்னா என்ன, அதில் என்ன பண்ணுவாங்க, என்ன மாதிரி ஒர்க் இருக்கும், என்ன மாதிரி ரோல் கிடைக்கும், ஓகேவா? ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஷர்மிலன் எஜுகேஷன் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்க, யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபஸ்ட்டு விஷயம், இப்போ சென்னை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சென்னைக்கு முன்னாடி ஒரு நேம் இருந்துச்சுனா மெட்ராஸ் அப்படின்ட்டு. ஸோ மெட்ராஸ் அதுக்கப்புறம் சென்னையாக மாறிச்சு. அதே மாதிரி தான் இந்த ஆப்ரேஷன் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்றது மெட்ராஸ் மாதிரி, சென்னை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் அசோசியேட் மாதிரி. முன்னாடி ஆப்ரேஷன் எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்லிட்டு இருந்த ரோல் தான் இப்போ சிஸ்டம் அசோசியேட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நான் வந்து ஆப்ரேஷன் எக்ஸிக்யூட்டிவ் ரோலுக்கு தான் ஜாயின் பண்ணேன். இப்போ அது வந்து சிஸ்டம் அசோசியேட்டாக இருக்குது, ஓகேவா? நேம் தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்களே தவிர மற்ற எதுவுமே சேஞ்ச் கிடையாது. நான் இன்டர்வியூ ப்ராசஸ்லேருந்தே சொல்கிறேன், இந்த ரோலுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூ இருக்கும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு செக்ஷன் இருக்கும். நாலு செக்ஷனுக்கான வீடியோ நான் போட்டிருப்பேன், எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் எல்லாமே. ஆப்ரேஷன் எக்ஸிக்யூட்டிவ் நான் என்னென்ன வீடியோலாம் போட்டிருக்கணும் அதே வீடியோ சிஸ்டம் அசோசியேட் ரோலுக்குமே அப்ளிகபிள் ஆகும். ஸோ மழை பெஞ்சிட்ருக்கு, பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்துச்சுன்னா வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கம்மியான டைமில் தான் எனக்கு வீடியோ, இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டேஸ்க்கு முன்னாடி ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறேன். ஏன்னா எனக்கு வேறு ஊருக்கு போகிறேன், கொஞ்சம் நாளாக கொஞ்சம் ஒர்க் இருக்குது. ஸோ அதனால் முன்னாடி ப்ரீ ரெக்கார்ட் வீடியோ, ஸோ அதனால் இந்த டைம்குள்ளே முடிக்கணும். ஸோ அதனால் பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகேவா? ஸோ இன்டர்வியூ ப்ராசஸ் வந்து ரெண்டு ரவுண்ட் இருக்கும். ரெண்டு ரவுண்டில் ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து ஆப்டிடியூட் இருக்கும், ஆப்டிடியூட் நாலு செக்ஷன் இருக்கும். அதுக்கான ப்ரிப்ரேஷன் சீரியஸ் எல்லாமே போட்டிருப்பேன். ஆப்ரேஷன் எக்ஸிக்யூட்டிவ் ரோலுக்கு என்னெல்லாம் ப்ரிப்ரேஷன் வீடியோ போட்டிருக்கணும் அதே இது வந்து சிஸ்டம் அசோசியேட் ரோலில் இருக்கவங்களும் பார்க்கலாம். ரெண்டுமே ஒரே ரோல் தாங்க, வேறு வேறு நேமில் இருக்குது, அவ்வளோதான், ஓகேவா? அண்ட் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ப்ளஸ் ஹெச்ஆர் இன்டர்வியூ இருக்கும். ஸோ அதுக்கான ப்ரிப்ரேஷன் வீடியோஸுமே நம்ம சேனலில் இருக்கும். நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸுமே ஷேர் பண்ணியிருப்பேன். அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாலே ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். இந்த ரோல் வந்து அந்தளவுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்காது கிளியர் பண்ணுறதுக்கு. இதுக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டின், இதுக்கு முன்னாடி இது பண்ணவங்க அட்டன் பண்ணவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கேதர் பண்ணாலே ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம், ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த சிஸ்டம் அசோசியேட் ஆப்ரேஷன் எக்ஸிக்யூட்டிவான இன்டர்வியூ ப்ராசஸ், ஓகேவா? இதுக்கான சேலரி பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 2.2 lakh பெர் ஆனம். உங்களுக்கு இந்த பிஎஃப் அது இதெல்லாம் போக கையில் வந்து பார்த்தீங்கன்னா 14K பர் மந்த் வந்து உங்களுக்கு சேலரியாக கிடைக்கும், ஓகேவா? ஸ்டார்டிங்கில் 14K பர் மந்த், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எவ்ரி இயர் இன்க்ரிமெண்ட் இருக்கும். அண்டு ட்ரைனிங்கில் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி இன்சென்டிவ்ஸ் இருக்கும். அண்டு முக்கியமான விஷயம், இதுக்கு வந்து ஒன்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் 3 months ட்ரைனிங் இருக்கும். ஆக்சுவல் டைம் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா 3 months. அவங்களோட பிஸ்னஸ் ரெக்குயர்மெண்ட் ஏதாவது பேட்ச் வந்து உடனே ப்ராஜெக்ட் எடுக்கணும் அப்படின்னா அவங்க அதை 1 month 2 months கூட கம்மி பண்ணிப்பாங்க. எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரைனிங் நடந்துச்சு. இந்த 3 months ட்ரைனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 4 மெயின் எக்ஸாம்ஸ் வைப்பாங்க. அதில் 3 வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம், அதாவது இந்த ப்ரோக்ராமிங் கொடுத்து அதுல வந்து நமக்கு அவுட்புட் எடுக்கிற மாதிரியும் அப்புறம் ஆப்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் இருக்கும். இது பாத்தீங்கன்னா வீடியோஸ் என்னோட ட்ரைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வீடியோ போட்டிருப்பேன், அதுவுமே செக் பண்ணி பாருங்க. இது எல்லாமே பிளேலிஸ்ட்ல இருக்கு. இன்ஃபோசிஸ் பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா A to Z உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே இருக்கும். இந்த ஆப்ரேஷன் எக்ஸிக்யூட்டிவ்னு போட்டது எல்லாமே சிஸ்டம் அசோசியேட்டுக்கும் அப்ளிகபிள் ஆகும், ஓகேவா? ஸோ அது வந்து 3 months ட்ரைனிங் இருக்கும். 4 exams, 3 exams பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் ஆப்ஜெக்டிவ் இந்த மாதிரி இருக்கும். அண்ட் 4th exam வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஜெக்ட் வந்து கொடுப்பாங்க. ஆல்ரெடி இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸில் ஏதாவது சின்ன சின்ன அப்டேட்ஸ், சேஞ்சஸ் இந்த மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கும். புதுசாக நீங்களே ஏதாவது இன்க்ளூட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து இதுக்கான ட்ரைனிங் ப்ராசஸ். ட்ரைனிங் ப்ராசஸ்க்கான கம்ப்ளீட் டீடைல் வீடியோ இருக்குது, செக் பண்ணி பாருங்கள் சேனலில். ஸோ ஓகே, என்ன மாதிரி ரோல், என்ன மாதிரி ஒர்க் ரோல் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. நீங்கள் வந்து ஜாயின் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஒரு 5 days இன்டெக்ஷன் ப்ரோக்ராம் நடத்துவாங்க. அதுக்கப்புறம் 3 days வந்து பார்த்தீங்கன்னா பிகேவியர் ஸ்கில்ஸ், அது கம்யூனிகேஷன், ஒரு ஆஃபீஸில் என்ன மாதிரி கம்யூனிகேட் பண்ணணும், எப்படி மெயில் பண்ணணும், என்ன மாதிரி நடந்துக்கணும், இந்த மாதிரி இந்த பிகேவியர் ஸ்கில் ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரீம் பிரிப்பாங்க. நீங்கள் எல்லாம் ஜாயின் பண்ணும்போது 1000 members இருப்பீங்க ஒரு பேட்சில். அந்த பேட்சிலேருந்து 200 members தான் வந்து வேறு வேறு ஸ்ட்ரீமில் போடுவாங்க. உங்களுக்கு என்ன ஸ்ட்ரீம் கிடைக்குதோ அந்த ஸ்ட்ரீமை பேஸ் பண்ணி மட்டும்தான் உங்களோட ரோல் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றத சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ வந்து எம்எஸ் ஸ்ட்ரீம், ஓகேவா? ஸோ எம்எஸ் ஸ்ட்ரீமை பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்லேயே நிறைய விதமான ஸ்ட்ரீம் இருக்குது. நான் எம்எஸ் ஸ்ட்ரீமில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கு ஷீஷாப் வந்து ட்ரைனிங் கொடுத்தாங்க. ஸோ இப்போ அந்த ஸ்ட்ரீம் அந்த ஸ்ட்ரீமில் வர மோஸ்ட் ஆஃப் தம் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்பர் ரோலில் தான் போடுறாங்க. மற்ற ஸ்ட்ரீம் எது எனக்கு டெவலப்பர் ரோல்னு தெரியல. பட் இந்த எம்எஸ் ஸ்ட்ரீமில் வரவங்க மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்பர் ரோலில் இருக்காங்க. நான் எனக்கு முன்னாடி ஜாயின் பண்ணவங்க நிறைய பேர் பார்த்துருக்கேன் டெவலப்பர் ரோலில் இருக்காங்க, ஓகேவா? இதுவே நீங்கள் ஐவிஎஸ்ல வந்தீங்கன்னா டெஸ்டிங்கில் போவீங்க, ஓகேவா? ஸோ உங்களுக்கு என்ன ஸ்ட்ரீம் கொடுக்குறாங்களோ அதை பேஸ் பண்ணி மட்டும் தான் ஜாப் இருக்கும். டெஸ்டிங் டெவலப்பர் மட்டும் இல்லை, தாண்டி நிறைய ரோல்ஸ் இருக்குது. அது எல்லாமே அந்தந்த ஸ்ட்ரீமை பொறுத்து இருக்குது. சரி, என்னென்ன ப்ரோ ஸ்ட்ரீம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா
எக்கச்சக்கமா இருக்கு. நானும் நிறைய தடவை பார்த்துருக்கேன். நானும் ஒரு ஒரு தடவை வந்து ஒருத்தவங்க வந்து ஸ்ட்ரீம் கேட்கும்போது நிறைய ஸ்ட்ரீம்ஸ் இருக்கு. ஸோ சப்போர்ட் ரோல் நிறைய மாதிரி இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரீம்ஸ் இருக்கு. அதனால வந்து நம்ம சொல்ல முடியாது இந்த ஸ்ட்ரீம்க்கு இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. எனக்கு நல்லா தெரிஞ்சது நான் படித்தது எம்எஸ் ஸ்ட்ரீம். அப்புறம் ஐபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. ஐபிஎஸ் ஜாவா ஐபிஎஸ்லேயே நிறைய ஸ்ட்ரீம்ஸ் இருக்கும். இந்த ஐபிஎஸ் வாரது எல்லாமே மோஸ்ட்லி டெஸ்டிங்ல தான் வரும். ஓகேவா? அண்ட் அதை தாண்டி நிறைய ஸ்ட்ரீம் இருக்கு. இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து உங்க அந்த ஒர்க் ஃப்ளோ இருக்கும், அந்த ஒர்க் இருக்கும். ஒரு ஒரு ரோலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாதிரி ரெக்குயர்மெண்ட் இருக்கும். நீங்கள் டெவலப்பராக போனாலுமே உங்களுக்குமே இன்னொரு டெவலப்பருக்குமே சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கும். அந்த ப்ராஜெக்ட் ரெக்குயர்மெண்ட்டை பொறுத்து தான் நீங்கள் என்ன மாதிரி ஒர்க் பண்ணுவீங்க, உங்களோட ஒர்க் ஃப்ளோ எப்படி இருக்கும், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்டை பேஸ் பண்ணியிருக்கும். ரெண்டாவது தான் உங்களோட ரோல். ஓகேவா? ஸோ அதனால் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம கெஸ் பண்ணவே முடியாது. அப்படின்னா உங்களுக்கு இல்லை இப்போ ஒரு இந்த இந்த ஸ்ட்ரீம் நான் இப்போ என்னோட ஸ்ட்ரீமில் செலக்ட் ஆகிருக்கீங்க, இல்லைன்னா ஏதோ ஒரு டெவலப்பர் ஸ்ட்ரீமில் இருக்கீங்க. ஸோ என்னோட ஒர்க் ஃப்ளோ எப்படி இருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் நான் வீடியோ போட்டிருப்பேன். இதுக்கு முன்னாடி ரீசெண்டாக லாஸ்ட் வீக் தான் போட்டிருப்பேன். நான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன் ஒரு டெவலப்பர் அப்படின்ட்டு. நானுமே ஃப்ரெஷர் தான், ஆப்ரேஷன் எக்ஸிக்யூட்டிவ் ரோலுக்கு தான் செலக்ட் ஆனேன், அதாவது சிஸ்டம் அசோசியேட் ரோலுக்கு. ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஒரு ஓகே இந்த ரோலுக்கு வந்து ஒரு ஃப்ரெஷராக என்ன மாதிரி ஒர்க் இருக்குது, என்ன மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது. அதே மாதிரி டெஸ்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒர்க் ஃப்ளோ வந்து மாறும், டைமிங் மாறும். ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து 9 to 6:15 தான் டைமிங். மற்ற ரோல்ஸ்க்கு வந்து சம்டைம்ஸ் நான் கேள்விப்பட்ட வரையும் ஒரு சில ரோல்ஸுக்கு 11 to 8 அந்த மாதிரி டைமிங் வந்து மாறுது. அண்ட் ஒரு சிலருக்கு நைட் ஷிஃப்ட், அதாவது டே ஷிஃப்டில் ஒரு பாதி ஹவர்ஸ், அப்புறம் நைட் ஷிஃப்ட்டில் பாதி ஹவர்ஸ். ஸோ இந்த மாதிரி மாறி மாறி இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக கூட எனக்கு காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இல்லை உங்களுக்கு வந்து அண்ட் நிறைய பேர் வந்து ரீசெண்டாக கேட்ட டவுட்ஸ் என்னன்னா, ப்ரோ எனக்கு வந்து இந்த ஸ்ட்ரீம் பிடிக்கல, இந்த யூனிட் பிடிக்கல. ஸோ நான் எனக்கு வந்து சப்போர்ட்டரில் போட்டிருக்காங்க, பட் எனக்கு என்னென்னா டெவலப்மெண்ட் ஸ்கில் இருக்குது, நான் வந்து டெவலப்பராக போகணுன்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் மேனேஜர் கேட்டிங்க கண்டிப்பாக விட மாட்டாங்க. நீங்கள் வந்து ஹெச்ஆர் கிட்டே பேசலாம், அவங்களும் விடுவாங்க அப்படின்னு நான் கேரண்டி கொடுக்க மாட்டேன். பட் நீங்கள் அவங்ககிட்ட பேசலாம், உங்களுக்கு ஸ்கில் இருக்குது, என்னால் வந்து டெவலப்பர் ரோலுக்கான ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக போயிட்டு ஹெச்ஆர் கிட்டே பேசிட்டு இந்த மாதிரி எனக்கு ஸ்கில் இருக்குது பட் அதுக்கான ஒர்க் நான் இங்கே பண்ணலை, ஸோ அதுக்கு வந்து யூனிட் ஆர் வந்து எனக்கு வந்து ப்ராஜெக்ட் வந்து டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிங்க அப்படின்னா சான்சஸ் இருக்குது. நான் கேள்விப்பட்ட வரையுமே சான்சஸ் இருக்குது, பட் கேரண்டினா நான் வந்து சொல்ல முடியாது. பட் நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி ஹெச்ஆர் வந்து நம்ம வந்து அப்ரோச் பண்ணோம்னா சான்சஸ் இருக்குது, பட் ப்ராஜெக்ட் மேனேஜர் அப்ரோச் பண்ணோம்னா அவங்க வந்து நம்ம பிரெயின் வாஷ் பண்ணி விட்ருவாங்க. ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஃப்ரெஷராக சிஸ்டம் அசோசியேட் ஆர் ஆப்ரேஷன் எக்ஸிக்யூட்டிவ் ரோலுக்கு போகிறீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ், என்னோட ட்ரைனிங் எக்ஸ்பீரியன்ஸ், என்னோட அந்த இன்டர்வியூ ப்ரிப்ரேஷனுக்கான வீடியோஸ், ஆப்டிடியூட் வீடியோஸ், என்னோட ஆஃப்டர் ட்ரைனிங்க்கு அப்புறம் என்னென்ன நடந்துச்சு அண்ட் என்னோட ப்ராஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து நம்ம சேனலில் இருக்கும். எல்லாமே இன்ஃபோசிஸ் பிளேலிஸ்ட்டில் இருக்கும். ஆர்எல்ஸ் வந்து நீங்கள் ஷர்மிலன் இன்ஃபோசிஸ் போட்டிங்கனாலே எல்லா வீடியோஸும் வந்துடும், சர்ச் பண்ணிங்கனாலே வந்துடும். இல்லைனா அந்த பர்டிகுலராக என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோஸ் இருந்தோம்னா ஷர்மி எஜுகேட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன்ஃபோசிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் போட்டிங்கன்னா அந்த வீடியோஸ்லாம் வரும். அது எல்லாமே செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எந்த டவுட்டுமே இருக்காது. எல்லாமே வந்து கிளியர் கட்டாக ஒன்று ஒன்றா சின்ன விஷயங்கள்லாம் கூட எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். எல்லா வீடியோலையும் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பாயிண்ட் ஆஃப் இந்த சிஸ்டம் அசோசியேட் ஆப்ரேஷன் எக்ஸிகூட்டிவ் வீடியோவே நான் நிறைய தடவை சொல்லியிருப்பேன், பட் அதுக்குன்னு தனியாக பர்டிகுலராக வீடியோ போட்டதில் அதனால் நிறைய பேருக்கு திருப்பி திருப்பி அந்த டவுட் வந்துட்டே இருக்கு. ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.